the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்னைக்கு ஒரு நிசான் சன்னி பார்க்குறோங்க. ஆல்ரெடி ஒரு கருப்பு கலர் சன்னி போட்டிருந்தோம், போட்டு ஒரு 4 மணி நேரத்தில் மதுரையிலேருந்து ஒரு அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி ஒரு நிசான் சன்னி வேற கலருங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கலரில் அழகாக இருக்குது வண்டி, ரொம்ப ஒரு தெளிவான அருமையான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வண்டி ஓட்டி பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த வண்டி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வண்டி இந்த வண்டியில் என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் இருக்குது, அது மட்டும்தான். வேறு எந்த மைனஸுமே கிடையாது. இந்த வண்டியில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கிற கிலோமீட்ரு 76,000 கிலோமீட்ரு, கம்பெனி ரெக்கார்டுங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு இந்த வண்டி. நீட்டாக ஒரு புது டீசல் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட டீசல் வண்டி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதிகபட்சமான கம்பெனியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக தாங்க இருக்குது இன்ஜினை பொறுத்த வரையும், அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி. 2012 நிசான் சன்னி எக்ஸலுங்க, எக்ஸ்வி கிடையாது, எக்ஸ்வின்றது டாப் எண்டு, இது வந்து ஒரு மிடில் மாடலுங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன், அதுக்கு இதுக்கு என்னென்ன வேரியன்ட்னா, அதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், அது ரெண்டு மட்டும் இந்த வண்டியில் வராது, மற்ற எல்லாமே வந்துடும். ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, ரியர் ஏசி எல்லாமே வந்துடும். கம்பெனி செட்டு முதற்கொண்டு அனைத்தும் வந்துடும், அட்ஜஸ்டபுள் சைடு மிரரு அனைத்தும் வந்துடும். வராத ரெண்டே விஷயம் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு அலாய் வீலும் ஒரு பட்டன் ஸ்டார்ட், அது மட்டும்தான் வராது. இந்த வண்டி இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்திருக்குது, அந்த வண்டி மாதிரி தாங்க இந்த வண்டியும், தெளிவான வண்டி கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம், இன்றைக்கே வண்டியை சோல்டு பண்ணுறோங்க, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கிற வண்டி. கண்டிப்பாக அந்த வண்டியை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நீங்கள் டக்குன்னு ஃபோன் பண்ணிங்கன்னா டக்குன்னு இன்றைக்கே வந்துடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நம்ம வேறு யாருக்கும் வண்டியை காட்ட மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஜெனியூனான வண்டிங்க. இங்கே நம்ம ஏரியாவில் மழை வேற தூரிகிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்களுக்கு டைம் இல்லாதனால இந்த நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வண்டியோட அவுட்லுக் இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க, ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வீடியோவை பார்த்தாவே தெரியும். அவ்வளோ ஒரு தெளிவுங்க வண்டியில், 4 டயருமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, ஒரு 95% கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டயரை காட்டுறோம் உங்களுக்கு, இந்த டயரில் இருக்கிற அதே மாதிரி தான் 4 டயருமே இருக்குது, இதே கண்டிஷனில் 4 டயருமே, மற்ற 4 டயருமே இருக்கும். ஒரு தெளிவான ஒரு நல்ல வண்டிங்க, அருமையான வண்டி. வண்டி பல பலன்னு அப்படியே தக தகன் இருக்கு, அந்த ஒரு குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்குது. வண்டி வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா TN01AS3571ங்க, சென்னை நம்பர் தான். அவ்வளோ ஒரு அருமையா, ரெண்டு ஓனர் வண்டிங்க, ஒரு டீசல் வண்டி, ரெண்டு ஓனர் வண்டி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரே ஒரு ஸ்கிராச் இந்த வண்டியில உள்ள மைனஸ் இந்த இருக்குங்க, இந்த ஸ்கிராச் மட்டும்தான் வண்டியில உள்ள மைனஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம எம்என் கார்ஸில் எடுத்து அந்த மேக்கப் பண்ணி விற்கிற வேலையெல்லாம் இருக்காதுங்க, நம்ம உள்ளதை உள்ளபடி காட்டி விற்போம். அது பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, ஸ்க்ராச்சஸ் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம காட்டி, அப்படியே தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க டெஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்சது நம்ம இன்ஜின் குவாலிட்டி, பாடியுமே குவாலிட்டியாக நல்ல மாதிரியாக நம்ம எடுத்து கொடுப்போம். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லி கொடுப்போம், அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு கஸ்டமருக்கு செய்யக்கூடிய நம்ம ஒரு சேவை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்டபுளு, நெக்ஸ்ட்டு அதாவது இப்போ அடுத்த பாட்டு மாற்றுறது, இதெல்லாமே இதுலேயே வந்துடும் செட்டுக்கு. ஏர்பேக் வந்துடுங்க, ஸ்டேரிங்கில் ஏர்பேக் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் வண்டியோட சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு தெளிவாக இருக்குது. புது சீட் கவர் கிடையாதுங்க, பழசு தான், ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சே நீங்கள் வந்து ஒரு கணக்கு போடலாம், வண்டி எந்த அளவுக்கு லோ யூசேஜ் அப்படின்றது. இந்த இன்டீரியரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்ம இன்டீரியர் க்ளீனோ வாட்டர் வாஷோ விடலைங்க, நம்மளே துணியை வச்சு தாங்க வண்டியை தொடச்சி வச்சுருக்கோம், அந்தளவுக்கு தான் இருக்குது வண்டி. நம்ம எதுவும் ரப்பிங்கோ இல்லை எந்த வேலையும் பார்க்கலை. வண்டியோட டேஷ் போர்டுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி செட்டுங்க, அருமையான செட்டுங்க, தெளிவாக இருக்கும் செட் எல்லாமே. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி, டீசல் வண்டி.
ரொம்ப ஸ்மூத்தா அருமையா நல்லா இருக்கு. இப்போ வண்டியோட ரியர் வியூ பார்ப்போம். ரியர் சீட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரியர் சீட்டுமே அதே மாதிரி தான், பழைய சீட்டு தான், ஆனால் புதுசு மாதிரி இருக்கு. புதுசாகவே வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு லோ யூசேஜ். ஏசி வெண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கஷ்டம், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு ஒரு ஈஸியாக வேகமாக கூலிங் வர்றதுக்காக ரெண்டு வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட டேஷ்போர்டை நம்ம ரியரில் இருந்து பார்ப்போம். ரியர்லேருந்து பார்க்கக்கூடிய வியூங்க இது, ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ நான் வண்டியில் உட்காந்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்பேசஸாக இருக்குது. நான் உட்காந்துருக்கேன், நான் இவ்வளோ பெரிய ஆள் உட்காந்துருந்துமே ஹைட்டான ஆளுங்க, அதுக்காக சொல்கிறேன். ஒரு அடி கிட்ட கேப் இருக்குங்க. நிசான் சன்னியில் இருக்கிற இந்த ஒரு ஸ்பேசஸ் வேறு எந்த வண்டியிலையுமே நம்ம இந்தியாவில் ஓடுற வண்டியில் கிடையாது. பின்னாடி படுத்துட்டு கூட போகலாம், அப்படியே படுத்து தூங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்லா கடுமையான இடி வேற இடிக்குது. வாங்க நம்ம வேகமாக வீடியோ எடுத்து முடிச்சிருவோம். நிறைய பேர் 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, 15 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்ட்டு அது வேற சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலே நம்ம ஷார்ட்டாக முடிப்போம். இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கி வண்டி ஓவரால் நல்லா ஒரு ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டிக்கான பாடி கவர் கொடுத்துருக்குறாங்க கஸ்டமரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அன்யூஸ்டில், அதாவது யூஸ் பண்ணாமல் தான் ஒரு கண்டிஷனில், நியூ கண்டிஷனில் தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரி இன்ஜினோட ரூம் பார்ப்போம். இன்ஜினையும் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், 1x1 நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க. இன்ஜின் ஒரு அருமையாக தெளிவாக இருக்குதுங்க. வண்டி ஒரு 76,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த பேரை காப்பாற்றுற அளவுக்கு வண்டியோட இன்ஜின் தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம பானட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜினையும் தெளிவாக காட்டுறோம். ப்ளஸ் இன்ஜினோட சவுண்டு எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த சவுண்டு எப்படி இருக்குன்றதே நீங்கள் கேளுங்க. வண்டி ஒரு சீல்டு இன்ஜினுங்க, ஒரு தெளிவாக இருக்கும். நிசானோட ஒரு குவாலிட்டியான இன்ஜினுங்க. இந்த இன்ஜின் தான் டெஸ்டரு, நிசான் டெரேனோ, இது எல்லாத்துக்குமே இதே இதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தெளிவான இன்ஜினு. இப்போ இன்ஜினோட நாய்ஸ் நம்ம கேட்போம், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஜின் தெளிவாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறவங்க எந்த வேலையுமே பார்க்குற அளவுக்கு இருக்காது, எல்லா வேலையுமே பார்த்துருக்கு. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். வண்டி ஓட்டுறதுக்கெலாம் தாறுமாறாக இருக்குங்க. ஓட்டிகிட்டு வந்தேங்க, நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் கஸ்டமர் இடத்துலேருந்து. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கு. சஸ்பென்ஷன் வந்து முக்கியமாக சூப்பராக இருக்குங்க. ஒரு புது வண்டியில் எப்படி இருக்குமோ சஸ்பென்ஷனு அந்த மாதிரி இருக்குது. எந்த விதமான சவுண்டுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ பள்ளங்குழியில் உளுந்து போனாலும் சத்தம், எக்ஸ்ட்ரா நாய்ஸ்லாம் இல்லை, தெளிவாக இருக்கும். ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 335,000 ரூபாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரேட்டுக்கு வேறு யாராலையும் இந்த கண்டிஷனில் இந்த கிலோமீட்டர் ஓடணும் ஒரு கம்பெனி சர்வீஸில் உள்ள வண்டியை கொடுக்க முடியாதுங்க. இதை நான் அடித்து சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி ஒரு கருப்பு கலர் வண்டி கொடுத்துருந்தோம், அது பார்த்தீங்கன்னா 320,000 ரூபா போட்டிருந்தோம். மதுரையிலேருந்து ஒரு 4 மணி நேரத்தில் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி கம்மியாக தான் இந்த வண்டியை நான் தரப்போகிறேன். கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து பாருங்கள், நம்ம எம்என் கார்ஸை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான வண்டியாக அந்த வண்டி அமைகிறதுக்கு எங்களுடைய எம்என் கார் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.